வணக்கம் நண்பர்களே. கொரோனாவின் இரண்டாவது அலை மிக தீவிரமாக பரவி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. முதல் அலையை காட்டிலும் இரண்டாவது அலை அதிபயங்கரமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மரணங்கள். நாங்கள்லாம் கேள்விப்படுறோம், நிறைய பிரபலங்கள் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மரணங்கள், இன்னொரு பக்கம் ஆக்சிஜன் தட்டுப்பாடு. ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய மக்கள் இறந்து போயிட்டுருக்குறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மனது ரொம்ப பாதிப்படைகிறது. ஆக்சிஜன் தட்டுப்பாடு, அங்கே சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லாமல் க்யூவில் அந்த வண்டிகள் நின்றுட்டுருக்கதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம். டெல்லியில் பார்த்திங்கன்னா இந்த மயானங்கள் 24 மணி நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதாக நியூஸில் போட்டுட்ருக்காங்க. அதோடைய அந்த பிணங்களை பார்த்திங்கன்னா, கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்களுடைய பிணங்களை பார்த்திங்கன்னா அந்த ரோடுகளில் அப்படி வரிசை அடி வச்சுருக்கத பார்க்கும்போது மனது ரொம்ப பாதிப்படையுதுங்க. சொல்ல முடியாத, இதுவரைக்கும் நம்ம நாடு எதிர்பார்க்காத ஒரு இடர்பாடை சந்தித்துக்கிட்டு இருக்குது. கொரோனாவின் இரண்டாவது அலை ஏன் இந்தளவுக்கு இருக்குது? இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மத்திய அரசு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, கொரோனாவின் மூன்றாவது அலையும் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. கொரோனாவினுடைய இரண்டாவது அலையே நம்மளால் தாங்க முடியல, கொரோனாவின் மூன்றாவது அலை வந்தால் எப்படியும் நம்மளால் தாங்க முடியும்? இது ஒரு பக்கம். ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வீட்டிலே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய கல்விக்கான அந்த இது நாலேஜ் எப்படிங்க கிடைக்கும்? நிறைய பேர் ஸ்கூலுக்கு போனால் தான் அந்த படிப்பு இது நல்லா படிக்க முடியும். ஸ்கூலுக்கு போகாமல் 1.5 வருஷமாக ஸ்கூல் காலேஜ்லாம் அந்தளவுக்கு படிப்பு இல்லாமல் மக்கள் ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. போட்டித் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக எந்த எக்ஸாம் இல்லாமல் நிறைய பேரும் மன அழுத்தத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பாதிப்புகள் கொரோனாவின் இரண்டாவது அலையால் பாதிப்பு மக்கள் பாதிப்படைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் நிறைய வாலிபர்கள் நினைக்கிறாங்க கொரோனா வந்து நம்மளுக்கெலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. மிஸ் இந்தியா டைட்டில் வின் பண்ண மிஸ் இந்தியா போட்டியில் ரெண்டாவது பட்டம் பெற்ற ஒரு ஆணலகனியை கொரோனா தாக்கி கொலை பண்ணியிருக்குதுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பிரபலங்களும் கொரோனாவுக்கு ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்ருப்பீங்க, நிறைய பிரபலங்களும் இந்த கொரோனா நோய்க்கு இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வாலிபர்களெல்லாம் இந்த கொரோனா நோய் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் கொஞ்சம் இந்த டைமில் விழிப்பாக இருக்கணும். கொரோனா வந்து உங்களுக்கு வந்தால் நீங்கள் மட்டும் பாதிப்படைய மாட்டீங்க, உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருனாலும் பாதிக்கப்படலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இழந்துட்டோன்னா எவ்வளோ பெரிய இழப்புங்க. அதனால் அந்த இழப்பை நம்மளால் ஈடு செய்ய முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸோ இளைஞர்கள் கொஞ்சம் வெளியில் அலையிறத அவாய்ட் பண்ணுங்கங்க. கொஞ்ச நாளுக்கு தாங்க, ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்ச நாளுக்கு தான். ஸோ அதனால் இளைஞர்கள் கொஞ்சம் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய கடமை உங்களுக்கும் தான் இருக்குது. உங்களுக்கு வராதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, அது தவறான கண்ணோட்டம். ஸோ உங்கள் மூலமாக அடுத்தவர்களுக்கு கூட பரவலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர்களே பாதிப்படையலாம். உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய இழப்பு. ஸோ வருமுன் காப்பது தாங்க சிறந்தது. அதனால் இந்த கொரோனாவை குறித்து ரொம்ப சுலபமாக எடை போடாமல் கொஞ்சம் விழிப்பாக இருங்க. நான் வந்து உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து இதெல்லாம் இந்த மாதிரி நோய்களெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். தயவுசெய்து சமூக இடைவெளியை கடைபிடிங்கள். நம்ம கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தயவுசெய்து பின்பற்றுங்கள். தயவுசெய்து வெளியில் போகிறத முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்போஸ் வெளியில் போகிறது ஒரு அத்தியாவசியமான தேவைகளுக்காக வெளியில் போகும்போது கூட முகக்கவசம் கண்டிப்பாக அணிஞ்சிட்டு போங்க. நாமெல்லாம் ஒத்துழைச்சா தான் இந்த கொரோனாவை இந்தியாவிலேருந்து விரட்ட முடியும். நாம் ஃபஸ்ட்டு நினச்சோம் சீனாவில் தான் கொரோனா நோய் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சீனாவில் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே மரணங்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது நமக்குள்ள சிறிதளவு ஒரு பயம் இருந்தாலும் இன்னொன்று ஒரு கொஞ்சம் பயம் இல்லை. காரணம் சீனாவில் தானே வந்திருக்குது, நம்ம இந்தியாவுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்தியாவுக்கு வராதுன்னு நினச்சோம், ஆனால் இந்தியாவுக்கும் வந்துச்சு. இந்தியாவுக்கு வரும்போது நம்ம என்ன நினச்சோம், இந்தியாவுக்கு தானே வந்திருக்குது, வேறு வேறு ஸ்டேட்டில் தானே வந்திருக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் வந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தமிழ்நாட்டுக்கு தானே வந்திருக்குது, நம்ம ஊருக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். கடைசியில் பார்த்தா நம்ம ஊருக்கு வந்தாச்சு. நம்மளுடைய தெருவுகள்லேயே எங்கள் ஊர்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்களிலே கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 5-6 பேர் வந்து கொரோனா நோய்க்கால இறந்துருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொரோனா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நிறைய பேர் கொரோனா எங்கள் ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொரோனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. தயவுசெய்து வெளியில் போகும்போது முகக்கவசம் அணிந்துக்கிட்டு செல்லுங்கள்.
என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது, வெளியில் போகும்போது முகக்கவசம் அணிவிச்சுட்டு போங்க, கொரோனாவை இரண்டாவது அலை எந்த அளவுக்கு இருக்குது, கொரோனாவை மூன்றாவது அலையும் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நம்ம கொரோனாவை மூன்றாவது அலைக்கு நம்ம விட்டுவிடக்கூடாது, அதனால் அந்த கொரோனா இரண்டாவது அலையோடு நிப்பாட்டுறதுக்கு நாம் வந்து முயற்சி எடுக்கணும், அரசு சொல்லக்கூடிய அந்த கொரோனா கட்டுப்பாடுகளை தயவுசெய்து பின்பற்றுங்கள், தயவுசெய்து வெளியில் போகிற தவிருங்கள், கொஞ்ச நாளுக்கு தான், ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்ச நாளுக்கு, அதனால் தயவுசெய்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்த நண்பராக இருக்கலாம், ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்த நண்பராக இருக்கலாம், ஒரு கிறிஸ்டின் மதத்தை சார்ந்த நண்பராக இருக்கலாம், ஒரு சமண சமயத்தை சார்ந்த நண்பராக இருக்கலாம், எந்த சமயத்தை சார்ந்த நண்பராக இருந்தாலும் தயவுசெய்து பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்களுடைய கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் பண்ணுங்கள். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, கொரோனாவின் இரண்டாவது நம்மளால் கட்டுப்படுத்த முடியல, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு சக்தி வந்தால் தான் நம்மளால் பாதுகாக்கப்பட முடியும். அதனால் நீங்கள் வந்து எந்த மதத்தை சார்ந்த நபராக இருக்கலாம், உங்களுடைய கடவுள்கிட்ட தயவுசெய்து ஒரு 10 நிமிடமாவது இதற்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். அதற்காக ரொம்ப பயப்படாதீங்க, நம்மளுக்கு வந்துருமோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு மன அழுத்தத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, மன அழுத்தத்தில் இருக்க வேண்டாம், ஒரு தைரியமாக இருங்க, மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்துங்க, முடிஞ்சளவுக்கு முகக்கவசம் அணிவிங்க, நம்மளை தாக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்னம்பிக்கையோடு இருங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு படிங்க, எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக எக்ஸாம் வரத்தான் செய்யும், வரும்போது எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுற அளவுக்கு நம்ம படித்து இப்பவுமே படித்து வச்சுக்கலாம். அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் மனத்தை தளரவிடாமல் நல்லா படிங்க, கண்டிப்பாக எக்ஸாம் வரும்போது கிளியர் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஓகே, நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், தயவுசெய்து முகக்கவசம் அணியுங்க, என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நான் இதை உங்கள்கிட்ட வைக்கிறேன்.